ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறோம்டா ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம் தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னென்னா, நேற்று குவைத் நாட்டில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பல முக்கிய முடிவுகள், அதாவது பல விஷயங்களை பற்றி டிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு டிபேட் என்னென்னா, அதாவது இப்போ கடந்த ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட கேஸ் வந்து அது வந்து ரொம்பவே வந்து ஹையில் போய்கிட்டு இருக்குது. அதோட தொடர் சிகிச்சை வந்து இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 17,700 கிட்ட தொட்டுருச்சு. ஸோ இந்த ஐசியு மற்றும் தொடர் சிகிச்சைலாம் வந்து கேஸ் வந்து ரொம்பவே ஹையாக போனதுனால, நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து குவைத் நாட்டோட சுகாதார அமைச்சர் ஷேக் டாக்டர் ஃபசில் அல் சபா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 ஏரியாவுக்கு வந்து லாக்டவுன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீஜினல் லாக்டவுன், பிராந்திய லாக்டவுன் வந்து போடணும் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஏரியாண்டா, அதாவது மொஹபுல்லா, ஃபர்வானியா, ஜெலிபல் ஷுவேக், இந்த 3 ஏரியாவுக்கும் வந்து ரீஜினல் லாக்டவுன் வந்து இப்போ கட்டாயமாக போடணும் அப்படிங்கிறது வந்து குவைத் கவர்மெண்ட்டுக்கு வந்து நேற்று ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க அந்த அமைச்சரவை கூட்டத்தில். நல்ல வேலையாக வந்து இறைவனோட புண்ணியத்தில் அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து இது பண்ணிட்டாங்க, ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. அதாவது லாக்டவுன் மறுபடியும் வந்து லாக்டவுன் போட்டால் வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்வானியா, ஜிலீப் மற்றும் மஹபுல்லாவில் பிராந்திய தடையை மீட்டெடுப்பது சாத்தியம் இல்லை, மறுபடியும் வந்து இந்த 3 ஏரியாவுக்கு வந்து லாக்டவுன் போடுறது வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே இது இப்போ படித்ததுக்கப்புறம் தான் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வந்து கடந்த ஒரு வாரமே வந்து இந்த கேஸ் வந்து ஹையில் போய்கிட்டு இருக்கு. போன வருஷமே வந்து லாக்டவுன் போடுறப்ப வந்து நிறையா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் வேலை பார்க்குறவங்களாம் வந்து நிறையா பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மணி பிரச்சனை, அதாவது ஃபைனான்ஸ் பிரச்சனைனால வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி லாக்டவுன் வந்துச்சுன்னா பல உயிர்களை வந்து இந்த லாக்டவுனே வந்து காவு வாங்கிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை எல்லா இடத்துலையும். அது போல் வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டொமஸ்டிக் ஒர்க்கர், வீட்டு பணியாளர்கள், வேக்சின் போட்டவங்க, வேக்சின் போட்டு அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா, அதாவது வேக்சின் போட்டு ஒரு டோஸோ ரெண்டு டோஸோ வேக்சின் போட்டு இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க வந்து அவங்களோட சொந்த தாய்நாட்டுக்கு போனாங்கன்னா ரிட்டர்ன் வந்து அவங்க வர முடியாது, அவங்களுக்கு வந்து அலவுடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதானு? அதாவது வந்து இப்போ வந்து வேக்சின் போட்டிருக்கேன் நான், வேக்சின் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்து நான் வந்து மறுபடியும் என்னோடய தாய்நாட்டுக்கு போனண்டா ரிட்டர்ன் என்னால் வந்து குவைத் நாட்டுக்கு வர முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த கொரோனா எப்போ தான் இந்த நாட்டை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது சொல்கிறேன், அந்த லாக்டவுன் வந்து அமைச்சரவை கூட்டம் வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. அந்த 3 ஏரியாவுக்கு போடக்கூடிய லாக்டவுன் வந்து ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் வந்து குழம்பிக்காதீங்க, லாக்டவுன் கிடையாது, ரிஜெக்டட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.